ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கேக் அட்டையை வச்சு தான் கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி பெரிய கேக் அட்டையை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து லீஃப் மாதிரி ஏ ஃபோர் ஷீட்டில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நான் வந்து 25 பேப்பரை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக லீஃப் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ காமிக்கிறேன், பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் 25 பேப்பரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இந்த பேப்பரில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். நான் வந்து கோல்டு கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரை எடுத்துக்கோங்க. கோல்டு கலரை வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த லீஃப் மேலே. பாருங்கள், இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பார்டரில் வந்து ஸ்கெட்சை வச்சு நான் வரைஞ்சிருக்கேன். அதுக்கு வந்து இந்த பிங்க் கலர் ஸ்கெட்சை தான் நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த பார்டரில் இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்திருக்கேன். பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு லீஃப் மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ரவுண்ட் ஷேப்பை வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுலேயும் கோல்டு கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு பார்டரில் இந்த ஸ்கெட்சை வச்சு ரவுண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து குட்டி ரவுண்ட் ஷேப்பில் வந்து சின்ன சின்னதாக ஒரு 10 பீஸை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய ரவுண்டு வந்து 19 பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன ரவுண்டு வந்து 10 பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கேக் அட்டையை எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு லீஃப் மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஃபுல்லாக வந்து அந்த கார்னரில் ஒட்டி எடுத்துக்கிற போகிறோம். பாருங்கள், நான் வெவிகாலை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த ரவுண்டோட கார்னர் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த பெரிய லீஃபு கிட்ட வச்சு கரெக்டாக ஒட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், முக்கோண டைப்பில் வர்ற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது ஒட்டுறேன் பாருங்கள். அப்போ உங்களுக்கு அந்த டிசைன் என்னன்ட்டு தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா பக்கத்தில் பக்கத்தில் ஒட்டிக்கிட்டே வாங்க. பாருங்கள், சென்டரில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு வரும். அந்த அளவுக்கு கேப் விட்டு ஒட்டிக்கிட்டே வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த மெத்தட் வந்து சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க ஏ ஃபோர் ஷீட் பேப்பரை வச்சே நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து கோல்டு கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெயிண்ட் இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஸ்கெட்சை வச்சு கூட நீங்கள் ஃபுல்லாக அடிச்சுட்டு பார்டரில் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக வேறு கலராக கூட நீங்கள் பார்டரில் அடித்து எடுத்துக்கலாம். நான் வந்து பெயிண்ட் இருந்ததுனால பெயிண்ட்டை வச்சு அடிச்சிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு நிறையா வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ஒட்டி எடுத்துக்கிற போகிறோம். பாருங்கள், இப்போ ஒட்டி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை தான் நம்ம வந்து அடுத்து ஒட்ட போகிறோம். பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாக எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், இது வந்து கொஞ்சம் அந்த சில்வர் பேப்பர் இருக்கிறதுனால கொஞ்சம் கிளேர் அடிக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹேண்டில் நம்ம தொங்க விடுறதுக்கு வந்து நான் உள்ளன்னு வந்து ஹேங்கிங் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து அந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த கேப்பில் எல்லாம் ஒட்டிக்கிட்டே வாங்க வரிசையாக. அவ்வளோதான், இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட்லேருந்து ரவுண்டாக ஒட்டிக்கிட்டே வாங்க. கரெக்டாக நான் ஒட்டியிருக்கேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி நீங்கள் நகட்டி ஃபுல்லாக ரவுண்டு மொத்தம் ரவுண்டையும் ஒட்டி எடுத்துக்கோங்க. நான் 19 பீஸை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதே மாதிரி வந்து நீங்கள் நான் வந்து சில்வர் கலரில் வந்து கோல்டன் கலர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த கோல்டன் கலர் விருப்பம் இல்லைன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் அந்த சில்வர் கலர் அட்டை இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் கோல்டு கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த லீஃபுக்கு வந்து சில்வர் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு கூட ஆப்போசிட்டில் கூட பண்ணலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும். ஃபுல்லாக ரவுண்டு ஒட்டிகிட்டே பாருங்கள். இது வந்து பார்க்குறதுக்கு வந்து நம்ம ஒரு கோல்டு கலர் காயின் வச்சுருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டியாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, இது வந்து நான் 10 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 1:1 நான் வந்து ஒட்டி காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கேப் விட்டு ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம சென்டர் பாயிண்டில் வந்து ஒரு ஃப்ளவர் இருக்க மாதிரி தான் ஒட்ட போகிறோம். அதுவும் சேம் இதே ரவுண்டு, பெரிய ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து 1:1
ஒட்டிக்கிட்டே வாங்க. அதுலேருந்து பாதியிலேருந்து ஒட்டிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃப்ளவர் இருக்க மாதிரி கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிட்டு சென்டர் பாயிண்டில் வந்து நான் ஒரு அட்டையில் சில்வர் பேப்பரை ஒட்டிட்டு மேலே வந்து கோல்டன் பேப்பரை ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு சென்டரில் ஒட்டிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய வால் ஹேங்கிங் வந்து முடிஞ்சிருச்சு. இது வந்து சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து வெறும் A4 ஷீட் பேப்பரை வச்சு நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த அட்டையை கீழே தூக்கி போட தேவையும் இல்லை. இது வந்து பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்கும், ரியலாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.